ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பேட்ஸ் தமிழ். நாய்கள் மனிதர்களோட நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிக்கலாம். எல்லா பிரீட்ஸுமே மனிதர்கள் கிட்ட க்ளோஸா இருக்கும். ஆனா அதுல ஒரு சிலது அதோட ஆக்ரோஷ குணத்தை அடுத்தவங்க மேல காட்டும். அப்படி இருக்கிற ஆபத்தான நாய்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். புல் டெரியர். இவங்க கிட்ட இருக்கிற வித்தியாசமான ஃபியூச்சர் என்னதுன்னா, முட்டையோட ஷேப்புக்கு பெருசா இருக்கிற இதோட தலை தான். ஆண்டி இவங்களோட பாடியும் நல்ல மஸ்குலரா இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி தப்பான வேலைகளுக்காக இதை பயன்படுத்தி தப்பா ட்ரைனிங் கொடுத்து இதை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா நேச்சரா இவங்க எல்லாம் மனிதர்கள் கிட்ட ஆபத்தா இருக்க மாட்டாங்க. குட்டி டாக்ஸும் இல்ல மத்த விலங்கு கிட்ட தான் இவங்க ஆக்ரோஷமா இருப்பாங்களாம். இந்த டாக்ஸ் எல்லாம் 65 pounds வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் ரியாக்ஷன் எல்லாம் செம குவிக்காவும் அதை ஹோல்ட் பண்றதுக்கு டஃபாவும் இருக்கும். ஃபீலா பிரசிலரோ. வேட்டையாடுறதுக்காக இந்த வகையான நாய்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. 75 kilograms வரைக்கும் இதுங்க வளரும். சோ வேட்டையாடப்பட்ட விலங்குகளோட உயிரை வந்து இதுங்க எடுத்துறாது. தன்னோட ஓனர்ஸ் கிட்டயும் எப்பவுமே பம்பிட்டு தான் இருக்குமா. காலம் காலமா அடிமை டாகா இதை வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாதுகாப்புக்கு மட்டும் பல வீடுகள்ல வச்சுட்டு இருந்திருக்காங்க. UK, நார்வே, இஸ்ரேல், டென்மார்க் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த வகையான நாய்களை வளர்க்க தடை பண்ணிட்டாங்க. இன்கேஸ் சரியா ட்ரைனிங் கொடுக்கலன்னா முகம் தெரியாத நபர்களை பார்த்த உடனே கடிச்சு வச்சிருமா. கவுகாஷியன் சோர்க்கா. இவங்களுக்கு நிறைய பேர் இருக்கான். பண்ணையில இருக்கிற ஆடுகளை மத்தது கிட்ட இருந்து பாதுகாப்பா பாத்துக்க இவங்கள பழங்காலமா பயன்படுத்திட்டு வராங்க. 200 pounds வரைக்கும் இதுங்க வளருமா. தாடை பகுதியும் சமஸ்ட்ராங்கா மஸ்குலரா இருக்கும். ஒரு விதத்துல பார்க்கும் போது கரடிங்க கூட இதை கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டாக் பிரீட வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி பார்டர்ல பாதுகாப்புக்கு வளர்த்துட்டு வராங்க. குல்டாக். இதோட நேட்டிவ் வந்து பாகிஸ்தான்னு சொல்றாங்க. அண்ட் அரிதான டாக்ல இதுவும் ஒண்ணு. எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உஷாரா இருக்குமா. ஒரு ஃபேமிலி பெட்டா இதை கன்சிடர் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எந்நேரமும் நல்ல அக்ரஸிவா ஆபத்தானதா தெரியுமா. இதுக்கு முன்னாடி டாக்ஸ் வளர்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். அண்ட் முக்கியமா அபார்ட்மெண்ட் இல்லைன்னா குட்டி குட்டி வீடுகள்ல இது சுத்தமா செட் ஆகாதான். பிட்புல். அமெரிக்காவில் இருக்கிற ரொம்பவே ஆபத்தான டாக் இதுதானா. 2005 இருந்து 2014 வரைக்கும் இந்த டாக் அட்டாக் பண்ணி 203 பேர் இறந்து போயிருக்காங்க. பாக்குறதுக்கு பயங்கர மஸ்குலரா இருக்கும். இதுல எதுவுமே ஃபேட் இல்ல, எல்லாம் பியூர் மசில்ஸ் தானா. இந்த காரணத்தாலேயே இந்த டாகை பாக்குற மத்தவங்க மட்டும் இல்லாம வளர்க்குற ஓனர்ஸே சம்டைம்ஸ் பயப்படுவாங்களாம். ருடேசியன் ரிட்ச் பேக். இது ஆப்பிரிக்கன் லயன் அப்படின்னு சொல்லும் கூப்பிடுவாங்க. ஏன்னா லயனை எதிர்த்து இதுங்க சண்டை போடும், சம்டைம்ஸ் சிங்கத்தையே வேட்டையாடும். பண்ணைகள்ல தான் அதிகம் இதை வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாகா இதுங்க இருக்கு. இயற்கையாவே கோபம் குணம் அதிகமா இருக்கிறதால இப்பவும் ஆபத்தான நாய்களோட லிஸ்ட்ல இது இருந்துட்டு இருக்கு. போயர் போயல். இவங்க நல்லா பெருசா அது கூடவே ரொம்ப ஆபத்தான டாகா இருக்கும். நம்ம தலையை விட 2 மடங்கு இவங்களோட தலை இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் காட்டு பகுதியில இருக்க பண்ணைகள்ல பாதுகாப்புக்கு இந்த டாக்ஸ வளர்த்துட்டு வந்தாங்க. சோ தன்னோட பலத்தை வச்சு சிங்கம் கழுத புள்ளி கிட்ட இருந்து தன்னோட ஏரியாவை பாத்துக்குமா. ஒன்ஸ் தன்னோட ஃபேமிலி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களை அவங்க கிட்ட நெருங்கவே விடாதான். அண்ட் இவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்கும் நல்ல பலமான மனிதர் தான் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல். திபேட்டியன் மஸ்டிஃப். இது பாக்குறதுக்கு பயங்கர பெருசா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். ஒரு சமையான பாதுகாப்பு டாக்னு இதை சொல்லுவாங்க. சோ நல்லா ட்ரைனிங் கொடுத்து மத்தவங்க கிட்ட பழக விட்டாதான் இதுங்க நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அண்ட் சைஸுக்கு ஏத்த மாதிரி வாய்ஸும் வேற லெவல்ல இருக்குமா. அமெரிக்கன் ஸ்டெஃபோர்ட்ஷைர் டெரியர். ஆபத்தான நாய்களோட பிரீட்ல இதுவும் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு டக்குனு கோவம் வந்துருமா. அது மட்டும் இல்லாம உடனே கடிக்கவும் வந்துருவாங்க. அதனாலேயே சில கண்ட்ரீஸ்ல இந்த நாய்களை வளர்க்க தடை பண்ணிருக்காங்க. அதையும் மீறி இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சரௌண்டிங்ஸ்க்கு அடாப்ட் பண்ணாம வளர்ந்துட்டே வந்தா அது இன்னும் ஆபத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க. குழந்தைங்க கிட்ட கூட இந்த டாக்ஸ் எல்லாம் அக்ரஸிவா இருக்குமா. அண்ட் டாமினன்ஸை காட்டுறதுல ரொம்பவே மெச்சூர்டு. பயத்தை பத்தி இதுங்களுக்கு எதுவுமே தெரியாதான். தி புல் மஸ்டிஃப்.
இதை ஒரு பெஸ்ட் டாக்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெருசா மஸ்குலரா ஒரு 130 pounds எடைக்கு அண்ட் 27 inches ஹைட்டுக்கும் ஸ்பீடா வளர்ந்துரும். இந்த டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலன்னா ஆபத்தானதா இருக்குமா? ஏன்னா வளர்க்க தெரியாதவங்க இதை வளர்த்துட்டு அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு ப்ரெடிக்டும் பண்ண முடியாதான். 2014 13 வயசு பையன் ஒருத்தன் நியூ ஜெர்சில இந்த நாயால் அடிபட்டிருக்கான். இதே போல இன்னொருத்தருக்கும் இந்த டாகால காயம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் செம்மையா ட்ரைனிங் கொடுத்து மத்தவங்க கூட நல்லா பழக விட்டா ஃபேமிலி டாக சூட் ஆகும்னு சொல்றாங்க. ரோட் வீலர் உலகத்துல இருக்க பெரிய நாய்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. 130 pounds வரைக்கும் இத சுலபமா வளரும். இது எல்லாமே பியூர் மசில்ஸ் மட்டும்தான். காலம் காலமா பாதுகாப்புக்காக இந்த டாக வந்து வளர்த்துட்டு வர்றாங்க அண்ட் அதுக்காகவே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இப்போ அதோட ஜீன்லயும் அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்கு. 1982 இருந்து 2014 வரைக்கும் 535 பேர் இந்த டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் தப்பா ட்ரீட் பண்றது, ட்ரைனிங் சரியா கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அர்ஜென்டீனியன் டோகோ. அடுத்த இன்னொரு நல்ல அட்ராக்டிவான சவுத் அமெரிக்கன் பிரீடை பார்க்க போறோம். இந்த டாக்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, டென்மார்க், நார்வே அண்ட் இன்னும் சில இடங்கள்ல தடை பண்ணி வச்சுட்டாங்க. 120 pounds வரைக்கும் இதுங்க வளரும். இவங்கள இருக்க ஆண் நாய்கள்லாம் 29 inches வரைக்கும் வளரக்கூடியது. காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாடுறதுக்காக இந்த பிரீடெல்லாம் வளர்த்துட்டு வந்தாங்க அண்ட் முகம் தெரியாத நபர்களை கிட்ட சேர்க்கவே சேர்க்காதான். ஜெர்மன் ஷெஃபர்ட். அதிகபட்சம் இவங்கள பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான். நல்லா ஸ்மார்ட்டாவும் எந்நேரமும் அலர்ட்டாவும் இருப்பாங்க. கூடவே பயம்னா என்னன்னு தெரியாது. உலகத்துல இருக்க ஸ்ட்ராங்கான நாய் பிரீட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. போலீஸ் டாக்ஸாவும் பல இடங்கள்ல இதை பயன்படுத்திட்டு வராங்க அண்ட் ஃபேமிலி பெட்டாவும் இந்த டாக் சூட் ஆகும். ஏன்னா வெரி ப்ரொடக்டிவ். டோசா இனு. சண்டை போடுறதுக்காகவே இதுங்க பெயர் போனது அண்ட் ரொம்பவே ரேரான பிரீடுன்னு சொல்றாங்க. ஏன்னா பல நாடுகள்ல இதை வளர்க்க தடை பண்ணிட்டாங்க. சோ இதை வளர்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ரெசா கெனாரியோ டாக். இதை பார்க்கும்போது நல்ல ஒரு டெரரான லுக்கில் கெத்தா தெரியற ஒரு டாகா இருக்கும். சைஸும் நல்லா மஸ்குலரா பெருசா இருக்கும். 130 pounds வரைக்கும் இதுங்க வளருமா? இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டாக் பிரீட வளர்த்துருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு சொல்றாங்க. அதையும் மீறி புதுசா யாராச்சும் வளர்க்க நினைச்சா அவங்கள டாமினேட் பண்ணும்னு சொல்றாங்க. தி டோபர்மேன் பின்ஷர். பெரிய பெரிய படங்கள்ல பணக்காரர்களோட சீன்ஸை காட்டும் போது அவங்க கூடவே இந்த டாக் பிரீடையும் காட்டுவாங்க. ஏன்னா காலம் காலமா பாதுகாப்பு நாயா இதை பயன்படுத்திட்டு வராங்க. சோ ரொம்ப புத்திசாலின்னு இவங்களுக்கு ஒரு ஃபேமஸான பேரு இருக்கு. தன்னை வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப லாயலாகவும் எந்நேரமும் எச்சரிக்கையாவும் இதுங்க இருக்கும். வெயிட் வந்து 70 pounds வரைக்கும் வருமா அண்ட் தெரியாதவங்க கிட்டையும் மற்ற டாக்ஸ் கிட்டையும் தன்னோட கோபத்தை உடனே காட்டும். செயின்ட் பெர்னர்டு. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது சுலபம் கிடையாதா? உலகத்துல இருக்க ரொம்ப ஆபத்தான நாய் இதுதானா? ஏன்னா யாருனே பார்க்காம எல்லாருக்கிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்குமா அண்ட் இதோட சைஸும் பலமும் இதுக்கு மேல இருக்க பயத்துக்கு செட் ஆகும். தி அலாஸ்கன் மாலமியூட். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ஹஸ்கி டாக்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அதை மாதிரியே நல்ல பெருசா இதுங்க இருக்கும். 85 pounds வரைக்கும் இந்த டாக்ஸ் வந்து வளருமா? நல்ல வேலை செய்யறதுக்கு துரு துருன்னு இருக்க டாக் பிரீடு இது. ஒரு வீட்டில் இருக்க பெட்டா இது வந்து சூட் ஆகாதுன்னு சொல்றாங்க. கடைசி 20 வருஷத்துல 12 மோசமான அட்டாக்ஸ் இந்த டாக்ஹோட பேர்ல இருக்கு. கேன் கோர்சோ. ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இந்த வகை டாக்ஸை தன்னோட வேலைக்கு கூட வச்சுப்பாங்களாம். 110 pounds வரைக்கும் இதுங்க வளரும் அண்ட் இவங்களோட தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா பலமான தாடையோட இருக்கும். ப்ராப்பரான ட்ரைனிங்கும் மற்றவங்க கூட பழக விடுறதும் இந்த வகை டாக் பிரீடுக்கு ரொம்ப முக்கியமா அண்ட் கட்டுப்பாடுகளோட இந்த டாக் பிரீடை வந்து வளர்க்கலாம்னு US யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.